எஸ்கேஎஸ் மொபைல் சர்வீஸ்க்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும் கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கீபேடு செட்டு வந்து டிஸ்பிளே உடஞ்சா அதை எப்படி சரி பண்ணுறது அதை பற்றி பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த செட்டு பார்த்தீங்கன்னா கீபேட் டச்சு உடஞ்சிருக்காங்க. இதை எப்படி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது, புதுசாக டிஸ்பிளே எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தென் இதில் ஸ்க்ரூலாம் கழட்டியாச்சு. இந்த ஓப்பனர் வச்சு நம்ம அப்படியே எடுத்துட வேண்டியதான், இந்த பேனலை எடுத்துட வேண்டியதான், ஃப்ரண்ட் பேனலை. ஸோ இந்த பேனலை எடுத்துட்டாச்சு, நம்ம இந்த ஓப்பனர் வச்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதை நம்ம அப்படியே நம்பி எடுத்துட வேண்டியது. ஸோ கேர்ஃபுல்லாக எடுக்கணும், இது ஒயர் எதுவும் கட்டாக வராமல் பார்த்து மெதுவே எடுக்கணும். இதை எடுத்தாச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா இதை எடுத்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருப்பாங்க, இது பொறுமையாக எடுக்கணும். டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க இந்த ஸ்பீக்கர். ஸோ இதில் தான் அந்த ஸ்டிக் இருக்கும், டிஸ்பிளே ஸ்டிக். இப்போ பார்த்து எழுதணும். ஸோ ஓகே, இது அந்த ஸ்டிக்கரை பிக்க வேண்டியதுதான். ஸ்டிக்கரை பொறுமையாக பிடிக்கணும். ஸோ சால்ட்ரிங்கை வச்சு அப்படியே ரிமூவ் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டு வந்து யூஸ் பண்ணிக்கணும், சால்ட்ரிங் எடுக்கிறது இந்த ரெட்டை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ சால்ட்ரிங் எடுக்கிறது இந்த ரெட்டை யூஸ் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே அப்ளை பண்ணிட வேண்டியதான். அப்படியே அப்ளை பண்ணிட வேண்டியதான். ஸோ பார்த்தீங்கன்னா ரெட்டு யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே அப்ளை பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டை வச்சு நம்ம அப்படியே எடுத்தாச்சு, டிஸ்பிளே எடுத்தாச்சு, அவ்வளோதான். அப்படியே ரெட்டை வச்சு எடுத்துக்க வேண்டியதான். ஸோ இதை என்ன பார்த்தீங்கன்னா அப்படியே ரெட்டை வச்சு எடுத்தாச்சு. ஸோ அப்படியே எடுத்தாச்சு ரெட்டை வச்சு. இதன் அடுத்து பார்த்தீங்கன்னா இது சால்ட்ரிங் வந்து நல்ல கரெக்டாக வைக்கணும், ரீ சால்ட்ரிங் கரெக்டாக பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அடுத்த டிஸ்பிளே மட்டும் கரெக்டாக இருக்கும். ஸோ தென் பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் வந்து நல்லா வச்சாச்சு, நல்லா வச்சா தான் உங்களுக்கு டிஸ்பிளே வந்து ஒயிட் ஆகாது. ஸோ சால்ட்ரிங் வந்து டிஸ்பிளே வேஸ்டான டிஸ்பிளே எடுத்தாது. ஸோ இந்த பின் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும், சால்ட்ரிங் அடிக்கிறது கரெக்டாக அடிக்கணும், விசிறு இல்லாமல் அடிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு புது டிஸ்பிளே வந்து ஒயிட் இல்லாமல் வரும், லைன் கிடைக்கும். ஸோ சால்ட்ரிங் கரெக்டாக பண்ணியாச்சு, இது மாதிரி தான் பண்ணணும், விசிறு இல்லாமல் கரெக்டாக பண்ணியாச்சு. இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம். ஓகே, சால்ட்ரிங் லைன் கரெக்டாக பார்த்து அடிக்கணும், அதுதான் மெயின். கரெக்டாக பண்ணியாச்சு, இப்போ வந்து ஆன் பண்ணி பார்ப்போம். ஓகே, கம்ப்ளீட், பெர்ஃபெக்டா பண்ணியாச்சு, சூப்பர்.
அதாவது கரெக்டாக லைன் அடிக்கிறது தான் உங்களுக்கு இந்த டிஸ்பிளே வரலாடி ஒயிட் டிஸ்பிளே ஆகும், இந்த மாதிரி உள்ளே வராது, இந்த மாதிரி லோகோ வராது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. எஸ்கேஎஸ் மொபைல் சர்வீஸ்க்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும், கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.